வெல்கம் டு ஆர்கே ஜாப்ஸ் இன்போ. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்னையில் இருக்க ஹைகோர்ட்டிலிருந்து ஒரு 3500 மேற்பட்ட வேகன்சி கால் ஃபர் பண்ணி ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் வெளியே வந்தது. இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கோர்ட்லேயும் அடிப்படை வேலைகளுக்காக வந்து ஆட்கள் தேர்வு செய்ய போகிறாங்க. அதை பற்றி ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம், பார்க்காதவங்க அதை பாருங்கள். இந்த வீடியோ எதுக்குன்னா, அந்த கோர்ட்லேருந்து ரெக்ரூட்மெண்ட் செல்லிருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. தமிழ்நாடு நீதித்துறையில் தமிழ்நாடு அடிப்படை பணிகளுக்கு சிறப்பு விதிகளின் கீழ் உள்ள பல்வேறு பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கான பொதுவான வழிமுறைகளும் தகுதியும் என்ன அப்படின்றத ஒரு விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க. அதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக இன்றைக்கி தான் பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் உங்களுக்கு உடனுக்குடன் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் கிடச்சி நீங்கள் எல்லோரும் பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். மொத்த வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா 3500 மேலே கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து 8th படிச்சிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் வந்து மினிமம் 18 கம்ப்ளீட் ஆயிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதனுடைய மொத்த டீட்டெயிலாக வந்து ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருக்கேன், அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து இதுக்கு என்னென்ன தகுதி இருக்கணும், என்ன பொதுவான வழிமுறைகள், அதை வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். எலிஜிபிலிட்டி தகுதிகள் வந்து என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்றத ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, அப்ளை பண்ணுற கேண்டிடேட் ஓரல் டெஸ்ட்டுக்கு வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா, அந்த அப்ளை பண்ணுற ஃபார்மில் வந்து அனெக்சர் ஏ, அந்த காலத்தில் உங்கள் வீட்டின் அருகாமையில் இருக்கக்கூடிய ரெண்டு நபர், உங்களுக்கு உறவு முறையாக இருக்கக்கூடாது, சொந்தக்காரங்களாக இருக்கக்கூடாது, அவங்கக்கிட்ட ரெண்டு பேர்கிட்ட உங்களுடைய கேரக்டர் எப்படி நீங்கள் அப்படின்றத அவங்க வந்து சர்டிஃபை பண்ணணும். அதில் உங்களுக்கு தெரியும் நீங்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்றத அது ஃபில் பண்ணணும். அந்த ஃபில் பண்ணுற ஆள் வந்து கவர்மெண்ட்டில் தான் வேலை செய்யணும் அப்படின்றதோ, இல்லை கெசட்டட் ஆஃபீஸராக இருக்கணும் அப்படின்றதோ அப்படியெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் வசிக்கிற வீட்டுக்கு அருகாமையில் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, த அப்ளிகன்ட் மஸ்ட் பி எ பர்சன் ஆஃப் சவுண்ட் ஹெல்த் அண்ட் க்ளீன் ஹேபிட்ஸ். நோ பர்சன் வில் பி அப்பாயிண்டட் ஆஸ் எ மெம்பர் ஆஃப் சர்வீஸ் அன்லெஸ் ஈஸ் இன் எ குட் மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த் எக்ஸப்ட் எ பர்சன் ஹூ is claiming reservation under the Rights of Persons with Disability Act 2016 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது விண்ணப்பிக்கிற கேண்டிடேட்டு ரொம்ப நல்ல ஆரோக்கியமாகவும் நல்ல பழக்க வழக்கங்களும் கொண்டவராக இருக்கணும். மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் 2016 கீழ் ஒதுக்கீடு கோரும் ரிசர்வேஷன் வந்து அப்ளை பண்ணுறாங்க, நான் மாற்றுத்திறனாளி அப்படின்னு சொல்கிற விண்ணப்பதாரரை தவிர மற்றவங்களும் வந்து திடமான உடல்நிலையும் நல்ல மனநிலையோடும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணுற கேண்டிடேட் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடிஷ்னலாக கூட ஒரு சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்தியாவை தவிர்த்து வேறு யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்றது, பட் அது தேவைப்படுறவங்க மட்டும் நீங்கள் நோட்டிஃபிகேஷன்லேயே அது டவுன்லோட் பண்ணி பாருங்கள். நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் நான் கொடுக்குறேன், அது மூலிமா நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஜாபுக்கு எந்த போஸ்டிங்காக அப்ளை பண்ணுறீங்களோ அது சம்மந்தமாக நீங்கள் வேலை செய்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா, அதுக்கு உண்டான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கி அந்த கம்பெனிலேருந்து அந்த சர்டிஃபிகேட் வாங்கி நீங்கள் அப்ளை பண்ணும்போது அடிஷ்னலாக அதை அட்டாச் பண்ணி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது யாரெல்லாம் வந்து இன்எலிஜிபிள் ஃபார் அப்ளை, உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு யாருக்கு தகுதி இல்லை அப்படின்னாங்க அப்படின்னா, உங்களோட கேரக்டர், அதாவது ஏதாவது நன்னடத்தை சரியில்லை உங்களோட கேரக்டர், இதுக்கு முன்னாடி ஏதோ கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னா அவங்க அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட வாழ்க்கை துணை இருக்கக்கூடாது. அப்படி இருக்குது அவங்க இருக்குது யாருக்காவதுன்னா அவங்க வந்து இதை விண்ணப்பிக்கிறதுக்கு தகுதி கிடையாது அப்படின்னு சொல். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்லேயோ ஏதாவது ஒரு நிறுவனத்தில், அரசு நிறுவனத்தில் வேலை செய்திருந்து ஏதாவது கம்ப்ளைண்டில் சஸ்பென்ஷன்லேயோ இல்லை வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட்டில் வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருந்தாவோ அந்த மாதிரி கேண்டிடேட்ஸும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ண கேண்டிடேட்டு செலக்ட் ஆனதுக்கப்புறம், அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது வந்து கிரிமினல் அஃபென்ஸ், ஏதாவது குற்ற வழக்குகளில் பின்னணியில் இருந்தாவோ, அந்த விஷயங்கள் தெரிய வந்ததுனாவோ, இல்லை முன்னாடி வந்து செய்த குற்றத்துக்காக இப்போ தண்டனை ஏதாவது வருது அப்படின்னாவோ, அந்த மாதிரியெல்லாம் ஏதாவது விஷயம் நடந்து தெரிய வந்ததுன்னா அவங்க டெஃபினட்டாக வந்து இன்எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா,
ஏதேனும் ஒரு ஒழுங்குமுறை அதிகார குழுவாலேயோ அல்லது நீதிமன்றத்தாலேயோ ஒழுங்குமுறை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தாலோ அது நிலுவையிலிருந்து அபராதம் அல்லது தண்டனை விதிக்கப்பட்டிருந்தால் அல்லது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தால் விண்ணப்பதாரர் பணியமர்த்தப்பட தகுதியற்றவர் என மெட்ராஸ் உயர்நீதிமன்ற ஆட்சேர்ப்பு பிரிவு கருதுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸு செலக்ட் ஆனதுக்கப்புறம் எந்த நிலையிலும் எம்முறையிலும் பாரபட்சமான சலுகை எதனையும் பெறுதல் அல்லது பெற முயற்சி செய்தல் அல்லது செல்வாக்கு பயன்படுத்தி முயற்சி செல்லுதல் அல்லது நேரடியாக செல்வாக்குள்ள நபர்கள் மூலம் உயர்நீதி அதிகாரிகள் மூலம் நியமனம் பெற முயற்சித்தால் அது தெரிய வந்ததுன்னா அவர்கள் பணியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணுற கேண்டிடேட்டோ அல்லது கேண்டிடேட்டுக்காக வேறு யாரையாவது ஆளை வச்சு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது இந்த மாதிரியெல்லாம் வந்து ஆள் மாறாட்டம் பண்ணால் டெஃபினட்டாக தெரிய வந்ததுன்னா இன்எலிஜிபிலிட்டி அன்செலக்ட் செலக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாபுக்கு அப்ளை பண்ணும்போது நீங்கள் கொடுக்குற டீட்டெயில்ஸில் ஏதாவது ஒரு விஷயம் தவறாகவோ இல்லை மறைக்கப்பட்டு இருந்தாலோ அது பின்னர் தெரிய வரும் பட்சத்தில் நீங்கள் தகுதி நீக்கம் செய்யப்படுவீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கால்ஃபர் பண்ணியிருக்கிற ஜாப் எல்லாத்துக்குமே தமிழ்நாட்டில் தற்போது பயன்பாட்டில் உள்ள இடஒதுக்கீடு முறை அனைத்து பதவிகளுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அனெக்சர் 4 அதாவது அட்டவணையில் 4வது பகுதியில் வந்து ஆதரவற்ற விதவை அந்த கேட்டகரியில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய மாத வருமானம் எந்த வகையிலையும் வந்து 4000 தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து விதவை அப்படிங்கிறவங்க வந்து கணவன் இறந்தவர் மட்டும்தான் வந்து விதவை ஆதரவற்ற விதவை அந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணணும். நீங்கள் விவாகரத்து வாங்கினவங்க இந்த கேட்டகரியில் வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து ஆதரவற்ற விதவிக்கான சலுகையை வந்து அப்படி அப்ளை பண்ணுறவங்க சம்மந்தப்பட்ட வருவாய் கோட்ட அலுவலர்கிட்ட நீங்கள் அதுக்கு உண்டான சான்றிதழை வாங்கி தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் அப்படின்றது அவங்க வந்து அவங்களுடைய அந்த மாற்றுத்திறனாளி அந்த அளவு பார்த்திங்கன்னா சதவீதம் வந்து 40% குறையாமல் இருக்கணும். அவங்க ஒண்டி தான் வந்து அந்த கேட்டகரியில் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னா 5 வருடங்களுக்கு குறையாமல் பணிபுரிந்து சொந்த விருப்பத்தின் பேரில் வெளியே வந்தவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா அவர் சொந்த விருப்பத்தில் ஓய்வூதியத்தோடு வெளியே வந்தவராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி எக்ஸ்ஆர்பியாக இருந்ததுன்னா இந்த நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதையும் பார்த்து தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுற கேண்டிடேட்டு எந்த கம்யூனிட்டியை சார்ந்தவங்க அப்படின்றது அந்த ஜாதி சர்டிஃபிகேட்டு கம்பல்சரி. நீங்கள் வசிக்கிற எந்த ஏரியாவில் வசிக்கிறீங்களோ அந்த ஏரியாவுக்கு உட்பட்ட அதிகார அதாவது தாலுகா ஆஃபீஸோ இல்லை நீங்கள் எங்கே வாங்குவீங்களோ அந்த ஏரியாவில் வாங்கி அதை அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். இது அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து அதில் வரும். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் பேர், அதுக்கப்புறம் வந்து ஜெண்டர் மேலாக ஃபீமேலாக அப்படின்றது பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நேஷனாலிட்டி, அப்புறம் வந்து கம்யூனிட்டி பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு அப்படின்னா மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அது மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்டை வந்து ஸ்கேன் பண்ணி அட்டாச் பண்ணணும். பிறந்த தேதி, அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் விவரம், பணி விவரம் அது. அதுக்கப்புறம் சிறப்பு சலுகை ஏதாவது இருக்கா, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் கல்வி தகுதி, அதுக்கப்புறம் உங்களோட மெயில் ஐடி, மொபைல் நம்பர் இதையெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சப்மிட் கொடுக்கணும். இந்த மாதிரி அப்ளை பண்ணணும். நீங்கள் அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதனுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் மற்றவங்ககிட்ட யாருக்கிட்டும் ஷேர் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். மேற்கொண்டு டீட்டெயில்ஸ் இந்த தகவலை பற்றி வேணும் அப்படின்ட்டா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு டவுன்லோட் பண்ணி அந்த வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக வந்து படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட், நன்றி, வணக்கம்.